வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகின்ற பேராதரவுக்கு மிக நன்றி. வேந்தர் நிறுவனத்திற்கு மிக மிக நன்றி. வேந்தருடைய இளையவேந்தர் எஸ்ஆர்எம் ரவி அண்ணனுக்கு நன்றி. இப்பொழுது நாம் பார்க்க போகின்றது எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குரு பயிற்சி. குரு பயிற்சி ஒரே சந்தோஷம். இந்த வாட்டி குரு பயிற்சியில் என்னென்னா, திருக்கணிதத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து வாக்கியத்துக்கு ஒரு மாதம் பின்னாடி வர்றதோ, இல்லை வாக்கியத்துக்கு வந்து திருக்கணிதத்துக்கு வர்றதோ எதுவுமே இல்லை. இப்போ ரெண்டும் ஒரே நாள் தான். ஸோ ஜோசியர்களுக்கும் பிரச்சனை இல்லை, ரசிகர்களுக்கும் வாசகர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் சொல்பவர்களுக்கும் பிரச்சனை கிடையாது. 1ஆம் தேதி 5வது மாதம் 2024 சிறப்பாக குரு பயிற்சி நடைபெறக்கூடிய நாள். திருக்கணிதம்படி மதியம் 1 மணிக்கு, வாக்கியப்படி மாலை 5:19. மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து, மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதமான ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். ஆங்கிலத்தில் 1/5/2024 இருந்தாலும் சித்திரை மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை. ரிஷபம் என்பது சுக்கரனுடைய வீடு. குரு பிரகஸ்பதி சுக்கரன் பகைவர், அசுரன். இந்த வீட்டுக்கு தான் குரு வருகிறார். ஏற்கனவே சனியானவர் சொந்த வீடான கும்பத்தில் உட்கார்ந்திருக்கிறார். மீனத்தில் ராகு இருக்கார், கேது கன்னியில் இருக்கார். இந்த 4 பெரிய கிரகங்களும் இப்படி இருக்க குருவானவர் பகை வீட்டுக்கு வரார். ஏற்கனவே குரோதி ஆண்டு பலன்லாம் பார்த்தீங்க, எதுவும் தேரலன்னு சொல்லியிருப்பீங்க. உலகத்துக்கே பிரச்சனை, இந்த குருவால் ஏதாவது நல்லது வருமான? குரு ஸ்தான பலனுடன் பார்வை பலம் ரொம்ப முக்கியம். குருவுக்கு 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை மிக விசேஷ பார்வை, 7ஆம் பார்வை என்று எல்லா கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய பொது பார்வை. ஸோ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு யாரை பார்ப்பார்? ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, 5வது வீடு கன்னியை பார்ப்பார் விசேஷமாக. அப்படியே துலாம் விருச்சகத்தை 7ஆம் பார்வையாக, தனுசு மகரம் 9ஆம் பார்வை விசேஷம். ஸோ கன்னிக்கும் விருச்சகத்துக்கும் மகரத்திற்கும் சூப்பர் பீரியடுன்ற ஒரு அர்த்தம். ஜென்மகுருவில் இருக்கிறதுனால ரிஷபராசியை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த பார்வை பலன் என்பது குருவுக்கு இருந்தாலும் கோச்சாரத்தில் ஸ்தான பலம் ரொம்ப முக்கியம். வெள்ளி விலை தங்கம் விலை தாறுமாறாக உயரும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஷேரில் அப் அண்ட் டவுன் வரும். ப்ளூ சிப் ஷேர் தான் நல்லாயிருக்கும், ரியல் எஸ்டேட் நல்லா வரும். ஆனால் நிறைய சேல்ஸ் தான் ஆகும், நிறைய வாங்கி வச்சுருக்கவங்களும் விற்பாங்க. சிட்டிக்குள்ளே இருக்கிற சொத்து விலை கம்மியாகும், மஃப்சலில் இருக்கிற சொத்து விலை அதிகம் இருக்கும். ஏன்னா சிட்டியில் இருக்கிற சொத்தை வாங்கிறதுக்கு ஆள் இருக்காது, எல்லா சொத்தும் விற்கிறதுக்கு வருவாங்க. பேங்க் நிறைய ப்ராப்பர்ட்டி ஏலம் விடுவான், ஏன்னா பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் மாட்டிக்கொள்வார்கள். அதனால் உலகம் முழுவதும் வேலைவாய்ப்பில் தொந்தரவு, நிலநடுக்கங்களால் தொந்தரவு. நிலநடுக்கம் வரும், சென்னை வரைக்கும் அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டுருக்கிறது பெருசாக ஆயிடுச்சுன்னா பெரிய தொந்தரவாயிடும். தமிழ்நாடெல்லாம், பெங்களூர், தமிழ்நாடு, கேரளா லாட்ரி டிக்கெட்டு மாதிரி இருக்குது. இந்த நிலநடுக்கம் சேதம் ஆந்திரா கேந்திரான எங்கேயும் கூடாது, சவுத் இந்தியா கூட, அந்தமானெல்லாம் பெரிய தொந்தரவு காட்டக்கூடிய அமைப்பாக இருக்குது இந்த குரு பயிற்சி. குறிப்பாக தலைநகரங்கள், பெரிய ஆளுகள் இருக்கக்கூடிய இடம் டெல்லியெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பண வர்த்தகத்தின் முதலிடம் பாம்பே, அதீத கவனம். தொழிலதிபர்கள், அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள், மருத்துவமனைகள்லாம் கூட ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த குரு. ஏன்னா அசுரம் வீட்டுக்கு வரான் குரு. தீவிரவாத பிரச்சனைகள் ஏதாவது பெரிய லெவலில், உலகத்திலே சொல்கிறது, ஏதோ நம்ம ஊருக்கு தான் நினைக்காது. விவசாய பொருட்கள் விலை ஏற்றம், மக்கள் பெரிய பாதிப்பு.
அசுர வீட்டில் குரு வரனால ஆட்சியாளர்களுக்கெல்லாம் அப்படியே புத்தி பாதலிச்சிடும். நல்ல ஆலோசகர்கள் இருக்க மாட்டாங்க, நல்ல அதிகாரிகள் இருக்க மாட்டாங்க. தப்பு தப்பாக மனுஷனுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி அதிகாரி தான் கூட இருப்பான். அரசியல்வாதி இருந்தாலும் எக்ஸிக்யூட்டிவ் யார், எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கவங்க யார், அதிகாரி தானே. எல்லாத்துக்கும் வரி, இந்த வரி அந்த வரி எல்லா வரியும். வீட்டுக்குள்ளே தூங்குறதுக்கு தான் வரி இல்லாமல் இருக்கும், மற்றபடி எல்லாம் வரி தான். பார்க்க தான் போகிறீங்க. செல்வி இந்த கட்சியில் இருக்கிற நீ சொல்லக்கூடாதுன்னு எந்த கட்சிக்காரங்களும் கேட்க மாட்டாங்க, எந்த தலைவரும் கேட்க மாட்டாங்க, எந்த ஆட்சியாளரும் கேட்க மாட்டாங்க. வரி தான் போடுவாங்க உலகம் முழுவதும். லேட்டஸ்ட் டெக்னாலஜி இந்த காரு மற்ற இதெல்லாம் வந்துக்கினே இருக்கும். மெடிக்கலில் ஏற்கனவே சொல்லிட்டேன், தார்மாரான புரட்சி இருக்கும். நிறைய தீராத நோய்களுக்கெல்லாம் மருந்து கிடைக்கும். ஏன்னா அசுரம் வீடு மருத்துவத்துக்கு இருக்கின்றான அமைப்பு. குரு வராரு, அசுரம் முழு பலத்தையும் எடுத்து மருத்துவத்துறையில் பெரிய மேன்மைப்படுத்திடுவார். கேன்சர் கீன்சர் அந்த நோய் இந்த நோய் எய்ட்ஸு கீட்ஸு கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் இல்லை, க்யூரே ஆகும். ஆர்டிஃபிஷியலாக மனிதனுக்கு வேண்டிய பார்ட்ஸ் பாடிக்கு அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க நிறைய லெவலுக்கு. மருத்துவத்துறையில் நிறைய அந்த நோபல் பரிசெல்லாம் மருத்துவத்துறையில் புரட்சிகரமாக ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு டிவைட் பண்ணுற கொடுக்க வேண்டிய காம்படிஷன் ஆகும். அந்தளவுக்கு மருத்துவத்துறையோட வளர்ச்சி இருக்கும். மீடியா டெக்னாலஜி, சினிமா டெக்னாலஜி, மீடியா இந்த ட்விட்டரு ஃபேஸ்புக்குன்ற மாதிரி இதை டெய்லி டெவலப் பண்ணுறதுக்கே மனுஷனுக்கு இதுக்கே ஒரு தனி கிளாஸ் வைக்க வேண்டியதாகிடும். 20 கிட்ஸுக்கெல்லாம் சொல்ல முடியாத ஸ்ட்ரெயின் இருக்கும். சோஷியல் மீடியாலாம் அப்கிரேட் ஆகிட்டே போயிடும். தொழில் வளர்ச்சியில் பிரதானமான வளர்ச்சி சனி இருக்கிறனால சொந்த வீட்டில் கார் டெவலப்மெண்ட்டு, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு, வாகனம் டெவலப்மெண்ட்டு, ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட்டு, ராக்கெட் டெவலப்மெண்ட் எல்லாம் வேறு லெவலுக்கு போயிடும், எளிமைப்படுத்தப்படும். இந்த ராக்கெட்டு உடைய இதெல்லாம் போகிறது வர்றதெல்லாம் நிறைய செலவெல்லாம் கம்மியாகிடும். மனிதனுக்கு வெளியில் போயிட்டு வர்றதுக்கு ஈஸி ஆகிற மாதிரி ஆகிடும். ரோபோட்டிக்கு அது இதுன்னு எல்லாம் போயிடும். எல்லாத்துக்கும் ஆள் இல்லாத விமானம், ஆள் இல்லாத காருன்றது வந்துடும். ஸோ இப்போ வேலை எங்கே போவோம்? வேலைக்கு தானே ஆள் இருக்கணும். நான் 10 பேர் செஞ்சு செஞ்சதெல்லாம் ஒரு ஆள் செய்கிறது மாதிரி ஆகிடும். மற்றவெல்லாம் பூவாவுக்கு எங்கே போவான்? எல்லாருக்கும் லே ஆஃப் தான். கொஞ்சம் பணம் வச்சுக்கோங்க. உலகம் முழுவதும் பணம் இல்லாதனால நிறைய பேர் இடத்துல நிறைய இடத்துல உள்ளே பூந்து திருடுவானுங்க. நிறைய கஷ்டம் இருக்கும் மக்களுக்கு. நம்ம சொல்கிறோம், ஆட்சியாளர்கள் இப்போவே அதுக்கெல்லாம் திட்டம் போடணும். நாங்கள் அந்த வேலை வாய்ப்பு செய்வோம், இந்த வேலை வாய்ப்பு செய்வோம், எல்லாம் செய்வீங்க, ஆனால் மிஷின் வந்துடுமே, எப்படி செய்வீங்க? விவசாயத்தில் அவன் மாடி தோட்டம் தான் வச்சுக்கணும், ஃப்ளாட்டு தோட்டமாவது வச்சுக்கணும், ஜன்னலையாவது தோட்டம் வச்சுக்கணும். விவசாயத்தை எல்லோரும் படிக்கிற லெவலுக்கு வரும். யாராவது அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் கால் ஏக்கராவது வாங்குகிற ஐடியா வந்துடுவாங்க. இந்த நிலநடுக்கத்தினால இந்த ஃப்ளாட்ஸில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வந்துடும். நிலநடுக்கம் தான் சேஷ்டை பண்ணும். ஜப்பான் ஜப்பான் வந்திருக்குது, நமக்கு என்னன்னு உட்காந்துருக்காதிங்க. இதெல்லாம் நடக்கும். போர் மேகமாக இருக்கிற ஊரெல்லாம் தொந்தரவாகும். நம்ம ஊருக்கே எத்தனை போர்கள் வருதோ, எத்தனை பண்டைய நாட்டில் பிரச்சனை வருதோ தெரியாது, அந்தளவுக்கு இருக்கும். அரசியலெல்லாம் நிறைய கட்சிகள் காணாத போய்டும். வேர்ல்டு ஃபுல்லாக இந்தியாவில் சொல்லவே வேணாம். நிறைய பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே சேர்ந்து மெர்ஜல் ஆகிடுவாங்க. ஒரு கட்சி ரெண்டு கட்சிக்குள்ளே போயின்னே இருப்பாங்க. ரீஜினல் பார்ட்டிஸ் ரொம்ப டெவலப் ஆவாங்க. அந்தந்த ஏரியாவில் அவங்கவுங்க குறுநில மன்னர்கள் போல் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனால் அதுலேயும் கொஞ்ச நாளில் எல்லாம் மாறும். ஏன்னா அடுத்தது வந்து ராகு கும்பத்துக்கு வரப்போகிற அமெரிக்கா சிஸ்டம் மாதிரி ஆகிடும். இந்தியா சிஸ்டத்துலேயும் கொஞ்ச நாட்களில், இப்போ இல்லை.
உடனே செல்வி இந்த வருஷம் சொன்னார் நடக்கலைன்னு போடாதீங்க. ஆனால் உப்பத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க எல்லாம், பார்ப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ரிஷபத்தில் வர குருவெல்லாம் சாதாரண நினச்சிக்காதீங்க. 12 வருஷம் ஆகும் திருப்பி ரிஷபத்துக்கு வரணும்னா குரு. 6 வருஷத்துக்கு ஒரு தடவை சுக்கரன் வீட்டுக்கு வருவார், வரச்சவே ஒரு புரட்டு புரட்டுவார், அதுவும் குரோதி வருடம். சுக்கரன் ராசிக்காரங்க ரிஷபமோ துலாமோ நல்ல ஹெல்த்தை பார்த்துக்கணும். நான்லாம் பாறாங்கல்லே முழுங்கினா சரி, அதெல்லாம் வேலைக்காகாது. இப்போ எனக்கு சின்ன வயசு தானே, அதெல்லாம் நடக்காது. ஃபுல் செக்கப் பண்ணிக்கணும். மகான்கள் வழிபாடு, பள்ளிக்கொண்ட பெருமாள் வழிபாடு, விஷ்ணு சகசரநாமம், காரியசித்தி மாலை, விஷ்ணு காயத்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்தர்களுடைய ஜீவசமாதி தேடி தேடி போனோம். சும்மா யாராவது வச்சுட்டுருக்கிற அந்த ஜீவசமாதியெல்லாம் நம்பக்கூடாது. காலங்காலமாக ஆண்டுகள் ஆண்டுகளாக நூறாண்டுகளாக இருக்கக்கூடிய ஜீவசமாதிகள் தேடிப்போம். மகானாக இந்த உலகத்தில் நிரூபித்து மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கக்கூடிய மகான் சமாதிகளில் போய் கம்முன்னு உட்காருங்க. என்ன பண்ணோம், அன்னதானம் கொடு. அன்னதானத்துக்கு பணம் கட்டாத, பொருளாக வாங்கிக்கூடு. அவங்க திருடின்னு போனால் கூட அதை சாப்பிட்டு தான் முடியும். புரியுதா? வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளி. நிறைய மீனை வந்து வீட்டில் வளர ஆரம்பிங்க. ரிஷபத்தில் குரு வரைச்ச இந்த மீன் நிறைய செத்து தான் போகும், ஆனாலும் நமக்கு கொஞ்ச நாளில் நல்லதாகிடும். நாய்களுக்கு உணவளிக்கிறது, பூனைகளுக்கெல்லாம் உணவளிக்கிறது, அது வளர்க்குறதெல்லாம்னால எங்கேயாவது இருக்கிறது ப்ளூ கிராஸ் எல்லாம் கூட போய் பண்ணுங்க. ஆனால் பசுமாடுகளுக்கு காப்பாற்ற பாருங்க. பசுமாடு உணவு தான் முக்கியம். ரிஷபத்தில் குரு இருந்தால் அந்த தோஷம் இந்த தோஷம் எந்த தோஷம் பசுமாடத்துக்கு வேலை செய்யாது. ராமேஸ்வரத்தில் போய் முக்குனாலும் கொஞ்ச நாள் தான் பிரச்சனை தீரும். ஆனால் பசுமாடுக்கு வார வாரம் கூடு, உனக்கு பிரச்சனையே இல்லாமல் உன்னை காப்பாற்றும். சந்தோஷமாக கூடு. ஒரே ஒரு வாழைப்பழத்தை நீட்டிட்டு நான் கொடுத்தேன்னு சொல்லாத. ஏதோ உன் வசதிக்கேற்ற படம். இப்போ வாழைப்பழமே 20 ரூபா விற்கிது செல்வின்னு கேட்குறது புரியுது எனக்கு. உன்னால் முடிஞ்சது 20 ரூபா பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க, 200 ரூபா பண்ண முடிஞ்சவங்க பண்ணுங்க. அந்த மாடை கோயிலெல்லாம் கோசாலெல்லாம் பராமரிக்கிற மாடை பராமரிக்கிறவங்க இருப்பாங்க யாதவாசி, அது வேறு யாராவது அதை பராமரிக்கிறவங்க யாராக இருக்கட்டும், யாதவாசாக இருக்கட்டும், யார் வேணுமா இருக்கட்டும், அந்த மாடை பராமரிக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த மாடை நல்ல சந்தோஷமாக பராமரிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சம்பளம் கம்மி, அதுவும் HRNC கோயிலெல்லாம் சொல்லவே வேணாம். கஷ்ட ஜீவன் வாழ்கிறவங்க அவங்க. மாடுக்கு 200 ரூபா கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10% கொடுங்க. அப்போ என்ன ஆகும், 100 பேர் கொடுக்குறச்சா 20 ரூபா 20 ரூபா 120 ரூபா எவ்வளோ ஆகுது? அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்ல. அன்னதானத்துக்கு கோயிலெல்லாம் உதவி செய்கிறீங்கள, அங்கே இருக்கிற சமையல்காரங்க மடப்பள்ளியில் வேலை செய்கிறவங்களுக்கு ஏதோ 5, 10, 20, 30, 50 கொடுங்க. இந்த கோயிலில் வந்து இப்படி நான் மாறு அடிக்கிறேனே, என் குடும்பத்துக்கு பணமே இல்லையேன்னு கஷ்டப்படுறான், இல்லை சபிச்சு தானே சமைக்கிறான். திக்கற்று வேறு எங்கேயுமே போகாத பெருமாளே சிவனே உனக்கு இவ்வளோ சமைச்சு கொடுக்குறேன், வயிறார செய்கிறேன், என் குடும்பம் வயிறார இல்லைன்னு கஷ்டப்படுறான், இல்லை தேடிப்போங்க மடப்பள்ளிக்கு. 100 ரூபாய் இருந்தாலும் பிரித்து எடுத்துக்கோங்கப்பான்னு சொல்லுங்கள். ரொம்ப 10 சமையல்காரங்களாம் இருக்க மாட்டாங்க, அது பெரிய கோயிலில் தான் இருப்பாங்க. 2 பேர் ஒருத்தர் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை தேடி கொடுங்க. கோயிலில் பெருக்கிறாங்க இல்லையா, துப்புரவு பணியாளர்கள் க்ளீன் பண்ணுறாங்கல்ல, ரிஷபத்தில் குரு இருக்கிறச்சு இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த பெரிய வண்டியில் போயினே இருப்பீங்க, பெரிய ஹோட்டலில் நின்று டாய்லெட்லாம் போயிட்டு வருவீங்க, பாத்ரூம்லாம் அதை க்ளீன் பண்ணுறவங்களுக்கு சம்பளம்லாம் இருக்கட்டும், ஹோட்டல்காரங்களுடைய டியூட்டி தான். ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு வாங்க.
எப்படி சந்தோஷம் வருது பாருங்கள் கொஞ்ச நாளில். இதெல்லாம் சிம்பிள் பரிகாரம், அதெல்லாம் சிம்பிள் விஷயம். சாமிக்கு உண்டியில் போடுறது தான் காப்பாற்றாது. சாமிக்கு உண்டியிலே போட வேணாம். சாமி கோயிலுக்கு அரிசி பருப்பெல்லாம் வாங்கி கொடுங்க. அங்கே வேலை செய்கிறவங்களை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கோயிலில் வேலை செய்கிறவங்க ஒரு எஜமா வந்து ஏதோ கொடுத்தாரு, அவரும் நல்லா இருக்கணும், அவர் குடும்பமும் நல்லா இருக்கணும், இந்த கோயிலும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க.